இந்தியால 2014 20 ரொம்ப பக்கத்துல இருக்கும், ரொம்ப பக்கத்துல இருக்கும், வந்துட்டோம் இன்னும் 2 மாசம் 2.5 மாசம். 2014 வரைக்கும் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவ காலம். இதுல என்ன நடக்க போகுதுன்னா, ஆராதிக்கிற சுதந்திரம் நம்ம கையை விட்டு போகுது. வெளியில இல்ல, சபைக்கு உள்ளே. செப்பனியா 1:5-6 அவர் சொல்றாரு, கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரில் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ரிப்பீட் பண்ற, 3 எதிரிகளை ஆண்டவர் அளிக்கிறார். 1 துன்மார்க்கன், 2 பாவி, 3 தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு ஆளுங்க, 3 பேரை ஆண்டவர் அளிக்கிறேங்கிறார். இதுல இந்த கர்த்தருடைய நாளின் சங்காரத்துல இது கொஞ்சம் கடூரமா இருக்கும், இது கடூரமா இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த அழிவு வரும்பொழுது எப்படி இருக்குமா? எரேமியா 25:33 சொல்றாரு, அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல வைக்க முடியாது. நான் ரிப்பீட் பண்றேன், வேகமா சொல்லும் போது மனசுல பதியாது, நிறைய பேர் வசனத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப நடக்க போறது இதுதான், இந்த காலம் தான் அது, எனி டைம் இருக்கலாம். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும், ஒரு நாடு கிடையாது, ஒரு கண்டம் கிடையாது, பூமியின் ஒரு முனையிலிருந்து பூமியின் மறுமுனை வரை கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். நியூக்ளியர் பாம்ப் கிடையாது, யுத்தம் கிடையாது, இது கர்த்தருடைய பட்டயம். என்ன எழுதியிருக்காது பார்க்க போறோம், கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அடுத்தது, அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். இதுக்கு சாம்பிள் தான் வாசர் படியண்டே பால் கடிப்பு நிற்கும், வீட்டை விட்டு வெளியில வந்தா ஆள் செத்து போயிடுவாங்க. இந்த தலை சுத்துற நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில வர முடியாது, வீட்டை விட்டு வெளியில வந்தா செத்து போயிடுவாங்க. ஏன்னா வாசர் படியண்டே பால் கடிப்பு.